தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ தொகுதிகளுக்கு எத்தனையோ மாவட்டங்களுக்கு அரசு நிகழ்ச்சியாக கழக நிகழ்ச்சியாக பயணம் மேற்கொண்டு கலந்து கொண்டாலும் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு வருவதென்றாலே ஒரு தனி சிறப்பு. எனதான் பகல் முழுக்க வெளியில போனாலும் இரவானா தங்கறதுக்கு வீட்டுக்கு வந்துதான், அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் எனக்கு இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு எப்பொழுது வரும்போது அந்த நினைப்பு வரும். அதைவிட சிறப்பு இன்றைக்கு நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் அவருடைய வீட்டுக்கே வந்தது போல ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் இது முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. இரண்டு முறை அவர் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த தொகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு காரணமாக இருப்பது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே நான் பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமாக நிகழ்ச்சியான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நான் ஏன் இவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்று சொல்கிறேன் என்றால், முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் யாருக்காக உழைத்தாரோ, எந்த அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க உழைத்தாரோ அவர்களுக்காக இந்த நலத்திட்ட உதவிகளை நாம் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே கூடியிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் வெறும் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, மனதளவில் மிக மிக தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள். இந்த நகரம் சென்னை மாநகரம் நிம்மதியாக மூச்சு விடுகிறது, சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது என்றால் அதற்கும் காரணம் தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் தான். அதனால வெளியூர் சென்று விட்டு வெளிநாடு சென்று விட்டு அதிகாலை 2 மணி 3 மணி அளவில் சென்னையை நோக்கி வந்தோம்னா அங்க பாக்கிறது உங்களுடைய முகங்கள் தான் மட்டும்தான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா இந்த மாநகராட்சியில் சென்னை மாநகரிலேயே முத முதல்ல வேலைக்கு காலையில 2 மணி 3 மணிக்கு வேலைக்கு போற யாருன்னா தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் தான். இன்றைக்கு உங்களால் தான் சென்னையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்கள் நலனுக்காக வெயில் மழை பார்க்காமல் இரவு பகலாக உழைக்கிறதுனா தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான். ஒரு குழந்தை எப்படி விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அதனுடைய தாய் விளையாண்டு வீட்டுக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லாக அழுக்கு இருக்கும், அந்த தாய் வந்து திட்டாம அதை குளிப்பாட்டுவாங்க. அது மாதிரிதான் சென்னை என்ற இந்த குழந்தையை குளிப்பாற்ற தாய் தான் இந்த தூய்மை பணியாளராகிய நீங்கள். அப்படிப்பட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல் மழை வெள்ளம் காலங்களிலும் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களிலும் நீங்கள் ஆற்றிய பணிகளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னார், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பேசும்போது சொன்னார், கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அந்த லாக்டவுன் சமயத்தில் மக்கள் யாருமே தெருவில் இல்லை, எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க, எல்லாரும் ஒரு பயத்தில் இருந்தாங்க. அப்போ நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள்லாம் ஒரு ஒரு தெரு தெருவாக போய் ஊசி போடுறதுக்காக அது கேம்ப் நடத்துவோம். அப்போ மக்கள் யாரும் வரமாட்டாங்க, தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும். ஆனால் உங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், நம்ம வந்து மக்கள் பணிக்காக எப்படி உழைத்து கொண்டிருக்கிறோமோ அதை விட அதிகமாக அந்த உயர பணையை வச்சு வேலை செஞ்சதுன்னா இந்த கொரோனாவிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்ததுக்கு முக்கியமே முக்கியமான காரணம்னா தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் தான். இப்படிப்பட்ட சேவைகளை செய்து வரும் உங்களுடன் நம் முத்தமிழர் கலைஞர் அவருடைய நினைவு தினத்தை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவது நினைவு கூறுவது மிகப்பெரிய பெருமை. நீங்கள் தினந்தோறும் இந்த மாநகரத்தை எப்படி தூய்மைப்படுத்தி வருகிறீர்களோ அதே போலத்தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக வண்டி கிடந்த மூட நம்பிக்கை, சாதி, மதம், சம்பிரதாயம், சாஸ்திரம் போன்ற குப்பைகளை சுத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்வுகளை உயர்த்தியுள்ளார்கள். தன் வாழ்க்கை முழுவதும் அடித்தட்டு மக்களுடைய பசியை போக்க வேண்டும், அவருடைய வாழ்வில் மேலே வர வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் உழைத்தார்கள். இன்றைக்கு நேற்றென்று இல்லை, இந்த இயக்கம் என்றைக்குமே உங்களுக்கு பக்கபலமாக நிற்கின்ற இயக்கம். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்படி உழைத்தார்களோ அதே போல அவருடைய வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உங்களுடைய உயர்வுக்காக உயர்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றம் நம்முடைய திராவிட முன்னேற்ற இயக்கத்துடைய லட்சியம். துப்புரவு பணியாளர்கள் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் மூலம் சுமார் 4000 பேருக்கு நிதியுதவி மற்றும் சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள நம்முடைய கழக அரசு நிதி வழங்கியது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை மாற்றப்பட்டு அதற்காக தனி சட்டத்தை இயற்றியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த சட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு, சுயதொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு மாற்று வாழ்வு,
திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. 19,000 தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலத்தில் உங்களை எல்லாம் முன்கள பணியாளர்கள் என அறிவித்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு, வீடுகள் கட்டி கொடுப்பது என உங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தேவையானவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொடுக்கிறார். முதலமைச்சர் என இல்லாமல் உங்களில் ஒருவனாக, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுக்கு தேவையானவற்றை செய்து வருகிறார் நம்முடைய மாண்பின் முதலமைச்சர் அவர்கள். அண்மையில் கூட தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் 500 பேருக்கு ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய மாதாந்திர மதிப்பு ஊதியத்தை ரூபாய் 3,600 ரூபாய் 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். தூய்மை பணியாளருடைய நலனுக்காக இந்திய ஒன்றியத்திலேயே இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற அரசு என்றால் அது நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. முன்பெல்லாம் காலையில் பணிக்கு வந்துவிட்டு பள்ளி செல்லும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காலை உணவு சமைக்க முடியாமல் நீங்கள்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். அதற்கும் தீர்வு காணினார் நம்முடைய முதலமைச்சர்கள். இன்றைக்கு முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி திட்டம் மூலம் உங்களுடைய கவலை நீங்கியுள்ளது. அரசு பள்ளிகளிலேயே உணவு வழங்கப்படுவதால் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஊதியத்தில் பெரும்பகுதியை முன்பு பேருந்து பயணத்திற்கு நீங்கள் செலவிட்டுக் கொண்டிருந்தீர்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வந்ததால் உங்களுடைய பயண செலவு சேமிப்பாக உங்களுக்கு மாறியுள்ளது. மாதந்தோறும் கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் நீங்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகள் கல்லூரி செல்லும் பொழுது புதுமை பெண் திட்டம் மூலம் ரூபாய் 1,000 ரூபாய் இந்த அரசு ஊக்கத்தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய செஞ்சிருக்கிறோம், இன்னும் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த கோரிக்கைகள் இருக்கின்றன என்பதும் எனக்கு தெரியும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அந்த கோரிக்கைகளை உரிய காலத்தில் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த வாக்குறுதியும் நான் இங்கே அளிக்கின்றேன். இங்கு தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மண்டலம் 9 உட்பட்ட மண்டல அலுவலர்கள், செயற்பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், சுகாதார அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்துடைய ஏரியா 5 மற்றும் 9 சேர்ந்த துணை பகுதி செயற்பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், மின்சார வாரியத்துடைய மேற்பார்வை பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் போன்ற அலுவலர்களும் பெருமளவில் பங்கேற்றுள்ளீர்கள். நீங்கள்தான் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் சென்னை இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு எல்லோருக்குமான அரசாக எல்லோருடைய நிறை குறைகளை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கெல்லாம் துணை நிற்பார்கள். அதேபோல் நீங்களும் இந்த அரசிற்கு ஆதரவாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசும்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், தமிழகத்திலேயே சிறந்த தொகுதியாக இந்த சேப்பாக்கம் தெருவிலக்கிய தொகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அதற்கு என்னுடைய பணியெல்லாம் முக்கிய காரணம் என்று சொன்னார். நான் சொல்கின்றேன், அது என்னுடைய பணி காரணம் அல்ல. இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அந்த முழு வெற்றியும் தூய்மை பணியாளர்களை உங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும் என்று கூறிக்கொண்டு கலைஞருடைய புகழ் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.